நான் படித்த செய்தி பலரும் அறிய நான் வெளியிடும் வீடியோ இதோ. மேஷராசி நண்பர்களிடம் இன்று நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படுவீர்கள். இதனால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியின் செயல்திறனில் உங்கள் திறமையை நிரூபிக்க சாதகமாக இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவரிடையே மகிழ்ச்சி பொங்கும். இன்று உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கு சாதகமான நாள். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. ரிஷபன் ராசி நேயர்களுக்கு இன்று சில மாற்றங்கள் காணப்படும். அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நற்பயன் அளிக்கும். கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும். என்றாலும் நற்பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உங்களின் புதுமையான கருத்துக்கள் மூலம் உங்கள் படைப்பு திறன் பிரகாசிக்கும். உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்று கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் குணப்படுத்தி கொள்ள வேண்டும். மிதுன ராசி நேயர்கள், நீங்கள் இன்று எதிர்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும். உங்கள் உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ளுங்கள். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. பணிச்சுமை காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியில் சிறந்த பலனை காண உங்கள் பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. பணப்பற்றாக்குறை காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்கள் தேவைகளை சந்திக்க போதிய பணம் கையில் இருக்காது. ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறுதி மற்றும் தைரியம் மூலம் உயர்வான வெற்றியை அடைவீர்கள். உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். பணியின் மீதான உங்கள் அர்ப்பணிப்பு நன்மை பெற்று தரும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள். உங்களின் இந்த போக்கின் காரணமாக இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். உங்கள் சேமிப்பு கணிசமாக இருக்கும். இன்று அதிக பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறையான ஆற்றல் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உங்கள் எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி முயற்சி எடுப்பீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும். உங்கள் துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இன்று போதிய அளவு பணவரவு இருக்காது. ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியமில்லை. மன உளைச்சல் காரணமாக கால் வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வது சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சில பதட்டமான சூழ்நிலை காணப்படும். அதிலேயே அதிக நேரம் கழியும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். பணிகளின் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாய்
நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்த்தல் நல்லது. வீட்டு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். தேவையற்ற வகையில் பணம் இழக்கும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரும். சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கும். துலாம் ராசி நேயர்கள், இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படும். இசை கேட்பது அல்லது புத்தகம் படிப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் ஆறுதல் பெறலாம். இன்று பணிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்கள் பணிகளை இன்று எளிதாக முடிக்கும் நிலை காணப்படாது. உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணையிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது. இன்று கூடுதல் செலவுகள் காணப்படும். அதனை சமாளிப்பது இயலாத நிலையாக இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். தலைவலி வர அதிக வாய்ப்பு உள்ளது. தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். அனைத்து விதத்திலும் வளர்ச்சி காணப்படும். பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் பணியாற்றுவீர்கள். உங்கள் துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள இயலும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். வங்கியில் கணிசமான தொகை சேமிப்பீர்கள். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களின் மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை காணப்படும். இசை கேட்பது, திரைப்படம் பார்ப்பது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் மனதை திசை திருப்பி ஆறுதல் பெறலாம். நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ள இது அவசியம். உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்கவைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இன்று பண இழப்பு காணப்படும். கையில் இருக்கும் பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். முதுகில் விறைப்புத்தன்மை மற்றும் கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலம் பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை சமாளிக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவை. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள். நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள். நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும். சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்படும். இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படும். அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. கால் வலியால் பாதிக்கப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று விருப்பமான பலன் காண சாதகமான நாள் அல்ல. நீங்கள் உங்கள் முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பாதையில் வரும் தடைகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். கும்பராசி நேயர்களான நீங்கள் பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படும். நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரும். பணிகளை நம்பிக்கையுடன் கவனமாக கையாள வேண்டும்.
உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. உங்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையின்றி காணப்படும். சேமிப்பதற்கும் குறைந்த வாய்ப்பே காணப்படும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்து கவலை காணப்படும். அவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதல் தரும். நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். பணியை பொறுத்தவரை நல்ல பலனை அடைவீர்கள். உங்கள் கடினமான உழைப்பிற்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறவிருக்கும் சுப நிகழ்ச்சி குறித்து திட்டங்களை தீட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிட்டும். இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். இன்று நீங்கள் சிறிது பணம் இழக்க நேரலாம். இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள்.